சூப்பர் சொல்லுங்க சார். எப்படி இந்த சூப்பர் சூப்பர் இல்லை சார், அப்படி ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு சார், எதிர்பார்க்கவே இல்லை. சரி சரி, அதுவும் அந்த கடைசியில் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி அவங்க ஃபேமிலியெலாம் வந்து அவனை கட்டி பிடிச்சி அழுகிறது வந்து எல்லாரும் நிறைய பேர் இப்போ உணர்றாங்க. நான் கூட அப்படியே முடிச்சிருவாங்க போல அப்படின்னு தான் நினைச்சேன். சரி சரி, கடைசியில் அந்த பேப்பரில் அந்த நியூஸை பார்த்துட்டு அவங்க எல்லாம் வந்து சொல்றது உண்மையிலே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. சூப்பர். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இல்ல ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைம். தோதர பார்க்கலாமா படத்தை? ஐயோ பார்க்கலாம், சூப்பரா பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா நிறைய ட்ரிப் பார்க்கலாம். சார் அந்த குலாம் பாட்ல எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க? குலாம் பாட் வரும்போது அந்த தூக்கும் போது சூப்பரா அந்த கரெக்ட்டா அந்த டயத்துல போட்டாங்களா, டச்சிங்கா இருந்துச்சு. என்னால அந்த இது கரெக்டா போட்டாங்க ஜி, அந்த அந்த பாட்டு போட்டது நான் சூப்பரா இருந்துச்சு. எப்படி ஐடியா பண்ணீங்க? யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர், நல்ல டைரக்டர். கண்டிப்பா சிதம்பரம். சிதம்பரம் ஓகே சூப்பர். ஓகே சார், மலையாள படம் நல்லா எடுக்கறாங்க ஜி. தமிழ் ஏன் சார் எடுக்க மாட்டறாங்க? எடுக்க மாட்டறாங்க ஏன்? நம்ம கொட்டற மாட்டறமா மறந்துல? இல்ல அதெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது ஜி. நம்ம வந்து நல்ல படத்தை இந்த படம் பாக்குறோம், அந்த மாதிரி படம்லாம் பார்க்க தான் செய்வோம். ட்ரெண்டு மாறிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்மளோட நம்ம ரசனைகள் மாறுது. ஆமா கண்டிப்பா அது ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பா சார், நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த ஜாதி படங்கள் எல்லாமே வந்தாலும் நல்லா இருக்கும். எனக்கு வன்முறையா எடுக்கிறாங்க பாருங்க, பெரிய பெரிய நடிகர்கள் கூட வன்முறை படமா வருது இப்ப. அது எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லைச்சு. இப்ப ஓப்பனா சொல்றேன், கமல்ஹாசன் வந்து விக்ரம் படம்லாம் ஒரு ரொம்ப வன்முறையா இருந்துச்சு. அவரே அந்த மாதிரி ஹைட்டா இருக்கும் போது என்ன சொல்றது. கண்டிப்பா அந்த மாதிரி இதெல்லாம் மாறும். இந்த மாதிரி படங்கள் கம்மி பட்ஜெட்டும் நல்லா நல்ல கதையோட பாக்குறேன். அந்த லவ் டுடே எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா, ரொம்ப லோ பட்ஜெட் எடுத்து நல்ல லாபம் பார்த்தாங்க. ஓகே ஓகே, இதுக்கெல்லாம் செலவு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா 100 கோடிக்கு மேல வசூலா இருக்குன்றாங்க. தாண்டிடுச்சு, போயிட்டு இருக்கு. ஆமா இப்படிதான் இருக்கணும் ஜி, அப்பதான் வந்து நல்லா இருக்கும்.